அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு மந்திரத்தை 12 மணி நள்ளிரவுல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னால் போதும், நீங்க விரும்பிய நபர் அல்லது யாருக்காக இந்த மந்திரத்தை நினைத்து உச்சரிக்கிறீங்களோ அந்த நபர் உங்க மேல பைத்தியமா தெரிவாங்க. நீங்க இல்ல அப்படின்னா அவங்களால இருக்கவே முடியல அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள உங்க மேல பைத்தியமாக்கக்கூடிய, உங்க மேல அன்பு பாசம் காட்ட வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை நீங்க யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம், காதலன் காதலியாக இருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆல்ரெடி நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா தற்போது பிரிஞ்சு இருக்கிறீங்க, இல்ல உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை ஏமாத்தி இப்ப வேற ஒரு நபரை திருமணம் செய்து கொள்ள போறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நபர்களுக்காக இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமா அவங்க உங்களுக்கு மேல ரொம்பவே பைத்தியமா தெரிவாங்க. நீங்க இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியல அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. ரொம்பவே பாசமும் அன்பும் பிரியமும் காட்டக்கூடிய நபராக மாறிக்கொள்வாங்க. இந்த மந்திரத்தை நீங்க எந்த நேரத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இரவு 12 மணி அளவுல பயன்படுத்தி கொள்ளணும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துலதான் எல்லாருமே ஆழ்ந்து தூங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நாம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நபரை எளிமையாக நம்ம வசம் செய்து விட முடியும். இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 108 முறை நீங்க ஜெபிக்கணும். பண்ண ஒரே நாள்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கறது தவறு கிடையாது, ஆனா எல்லாத்துக்குமே நேரம் வேணும், பொறுமையும் வேணும். அதனால நான் கொடுக்கக்கூடிய மெத்தட நீங்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மேக்சிமமா ஒரு 7 டேஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். யாரு உங்களை வேணாம்னு சொல்லிட்டு பிரிந்து போனாங்களோ, யாரு உங்களை அவாய்ட் பண்றாங்களோ, இனி நீ எனக்கு வேணாம், நான் வேற ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போனவங்க கூட அவங்களா தேடிட்டு உங்ககிட்ட வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓம் நமோ காமேஸ்வரி பைரவி. யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர் மம பிரியம் மே வசியம் குரு குரு சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை நீங்க சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும், மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.